வெல்கம் டு தி இம்மார்டல் ரூலர். ஒரு மனித உடம்போட சராசரி தட்பவெப்பநிலை அந்த தாண்டி அதுக்கு மேலே போகக்குள்ள அவங்களுக்கு வந்து பலவிதமான பிரச்சனைகள் வரும். அது மாதிரி பூமியோட தட்பவெப்பநிலை, அதாவது பூமியோட சராசரி வெப்பநிலையை வந்து தாண்டிடுச்சுன்னா பூமிக்கும் வந்து ஒரு சில இயற்கை நிகழ்வுகள்னால நிறைய ஆபத்துகள் இந்த மாதிரிலாம் வர வேண்டியது இருக்கும். இது வந்து மனித வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு சுச்சுவேஷனை வந்து கிரியேட் பண்ணும். பூமியோட சராசரி வெப்பநிலை அதிகமாக உயர்ந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து குளோபல் வார்மிங் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெப்பநிலை உயர்றதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் இருப்பாங்க. அந்த மூணு பேர் யாருன்னா CO2, CH4 அண்ட் N2O, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு. இந்த மூணு பேர் தான் வந்து இந்த புவி வெப்பமயமாதலுக்கு முக்கியமான காரணம். சரி, இது இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இந்த மூணு கேஸஸும் என்ன பண்ணும் அப்படின்னா அட்மாஸ்ஃபியர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய்டும். மேலே பூமியோட மேலே போயிட்டு பூமியை சுற்றி இந்த மூணு, இந்த CO2, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, இது மூணும் வந்து ஒரு லேயர் மாரி ஃபார்ம் ஆகும். இது வந்து திக்காக லேயர் மாரி ஃபார்ம் ஆக இது என்ன பண்ணும்னு சொன்னால் வெளியிலிருந்து சன்லைட் பாஸ் ஆகக்குள்ள அளவுக்கு அதிகமான டெம்பரேச்சர் வரக்குள்ள இது வந்து பெனிட்ரேஷன் பண்ணும். ஸோ இந்த டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே நம்மளில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். ஆனால் இந்த திக்னஸ் இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா உள்ளே வந்த டெம்பரேச்சர்ஸு வெளியில் போகாமல் அது வந்து ஒரு ட்ராப் ஆகி அங்கேயே நிற்கும். இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் என்ன